இன்னைக்கு டான்ஸ் போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பா. என் புள்ளைங்கனா புள்ளைங்க தான். இருங்க திஷ்டி திட்டி போறேன். அம்மா, நீ பெத்த புள்ள நாங்க இருக்கும்போது அவன மட்டும் பாராட்டறியா? டேய் ஆனந்த், அர்ஜுனே வயித்துல பிறக்கட்டாலும் எனக்கு புள்ள மாதிரி தான்டா. அப்படி சொல்லுங்கம்மா. டேய் கண்ணா, முகத்துல அசடு வழியுது, தொடச்சு கடா. போடா, ரொம்ப தான் செல்லம். பாருங்கம்மா, அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான், நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? சரி சரி, சண்டை போட்டு போதும், வாங்க சாப்பிடலாம். நான் வர மாட்டேன். பாப்பா ஆனா முதுகு தேய்ச்சி விடுறதே இவ்வளவு சுகமா இருந்தா, நாளைக்கு புருஷன் வந்து முதுகு தேய்ச்சா எவ்வளவு சுகமா இருக்கும். பொம்பளைங்க நடந்துக்கிற விதமா நடந்துகிட்டா ஆம்பளைங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்கடி. ஓஹோ, என்னடி பயங்கரமா பேசுற, ரொம்ப அனுபவமா. அடே அப்பா, சின்ன பொண்ணு என்ன பேச்சு பேசுற? சிறுமிளகா உரைக்காதா, சிற்றுளி செதுக்காதா? ஏய் அக்கான கொஞ்சம் மரியாதை குடுறி. அக்காவா? பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கேன், அதுக்காக அக்கா வைடுவியா? இது பாரு பூமா, இன்னைக்கு நம்ம காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு ஊருக்கு போறோம்ல, அதனால சினிமாவுக்கு போகணும். அதானே பண்ணே, நீ ஒரு விசுவாசமான வேலைக்காரன், வட்டிய எப்படி வசூல் பண்ணி தர்ற தெரியுமா எனக்கு? ஆகையினால உன் பேர்ல சந்தோஷப்பட்டு இன்னைக்கு என் வீட்டுல உனக்கு ஒரு விருந்து வைக்கிறேன். ரொம்பவும் மிஞ்சிட்டீங்க. உட்காரியா தரையிலையா? சோபாவில உட்கார வச்சு சோறு போடக்கூடாதா? சோபாவில என்ன, சோபாவில உட்கார்ந்தா தேஞ்சு போகாது, அது போல அது சூடியா தர குளிச்சு உட்காரு. அடாடாடாடா, என் உடம்பு மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை, உன் பொண்டாட்டி கூட இருக்காது. கூப்பிடுறேன் பாரு. கல்லு கல்லு என்னங்க, சோறு போடுறேன்னு சொல்லிட்டு கல்ல கொண்டு வரீங்க? என் பொண்டாட்டி பேரை சுருக்கிட்டயா? ஓஹோ, நீங்க எதையுமே சுருக்கிறீங்க. நான் தான் செலவாச்ச. நாய்க்கு போடுற மாதிரி அலுமினிய தட்டுல போறீங்க? நாய் பேயின்னு தட்டையா சாப்பிட போறேன், சாப்பாடு தானே சாப்பிட போறேன். நல்ல வேலை தரையில போடாம விட்டீங்களே. தரையில சாப்பிட்டு பழக்கம் இருக்கா? அப்புறம் தட்டு ஒரு பேச்சுக்கு சொன்னா பேச்சுக்கு எதை சொல்றதுன்னு தெரியல. இது வந்து உருக்குன நெய். இது வந்து ஊர்ல ஊருகா. என்னங்க ரொம்ப பிரமாதமா இருக்கா? எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். கெட்ட நாத்தம். கெட்ட நாத்தம்மா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில இருந்து எங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்தது. இது கூட நீங்க காசு கொடுத்து வாங்கலையே? நாங்க வாங்கவும் இல்ல திங்கவும் இல்ல, நாங்க திறந்து திறந்து பார்த்து மோந்துட்டு மூடிடுவோம். நல்லா ஊறுகாயும் சாப்பிட்டாச்சு. என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி காட்டி காட்டி எடுக்கிறீங்க, எனக்கு என்னதான் போட போறீங்க? ஏன் அவசரப்படுற? உனக்கு 100 ரூபாயே கொடுக்க போறீங்களா? சோறு அல்ல, 100 சோறு என்ன? போட 45, 50, 60, 65, 70, 75, 80, 85, 100, 105, 105, 100, 105, 100, 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 100
உனக்கு குடும்ப கஷ்டம் தெரியுதா? ஏங்க நூறு சோறு போடுறா, 102 போட்டிருக்கிறீ, ரெண்ட எடு. நல்ல குடும்பம், இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, உங்க குடும்பம் உருப்படும். நாங்க விட்டுருவோமா? என்ன உருப்படுங்கிறப்படன்னு பேசிட்டு போறா. என்னடி ஹவுஸ்ஃபுல் போர்ட் போட்டுட்டு இப்ப என்னடி பண்றது? எல்லாம் உன்னாலதான். நீ கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிருக்கலாம்ல, எப்படியாவது இந்த படத்தை பார்த்தாகணும். 450 10 rupees 450 10 rupees. இந்த 3 டிக்கெட் கொடு. 450 10 rupees கொடு, வாங்க போலாம். 450 10 rupees 450. மிஸ்டர், பிளாக்ல டிக்கெட் விக்கிறது தப்பு தெரியுமில்ல மேடம். சட்டப்படி பிளாக்ல டிக்கெட் வாங்குறது தப்பு. ஏய் மிஸ்டர், இத கேக்குறதுக்கு நீங்க யாரு? நாங்களா? ஏய் எங்க போறப்பைய கெடுக்குறீங்க. வா 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 வ
ஒரு சூடா இருந்துச்சு ஆத்திக்கிட்டு இருக்கேன். குழம்பு என்ன பண்ற? குழம்பு ஆறி போச்சு, பெருமூச்சு விட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு நல்ல யோசனையாவில் தெரியுது. இனிமே நம்ம வீட்டுல அடுப்பே பத்த வைக்க வேணாம். எதையாவது சூடு பண்ணோம்னா பேசாம கணக்கிட்ட கொடுத்துடலாம். அதுக்காக காலையில வெந்நீர் வேணும்னா வாயில அண்டா வச்சு தண்ணிய ஊத்திடாதீங்க. அண்டா எல்லாம் தாங்குமா வாயு? இந்த வாரு கல்லு விருந்துக்கு என்ன பண்ணிருக்க? இது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் காசெல்லாம் காய்கறியா இருக்கு. என்ன நீங்க, சின்ன மீனை போட்டா தானே பெரிய மீனை பிடிக்க முடியும். அதுவும் சரிதான். இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே. எலும்பு! ஐயோ ஐயோ, என் நோட்டெல்லாம் பூவா தெரியுது. ஏண்டே இவ்வளவு பூவை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின? அட நீங்க வேற. நானாவது பூவை காசு கொடுத்து வாங்குறதாவது? பக்கத்து தெருவுல ஒரு கிழவி செத்து போயிட்டாங்க. அந்த பணத்தை போய் கட்டி பிடிச்சு அழுகிற மாதிரி அழுது அதுக்கு போட்டு இந்த பூவை தந்து தலையில வச்சுக்கிட்டேன். ஐயோ 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 ஐயோ, அடுத்த ஜென்மத்திலே நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டியா வரணும். இளஞ்சோடிகள் மாதிரி போதிய எங்களை நீ வர்ணிச்சது. கலப்பு கடையில போய் கோழி வாங்கிட்டு வச்சு வாங்கிட்டு வந்தியா? என்ன ஐயா?